அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே உள்ள வேம்புக்குடி ஊராட்சியில் தமிழக அரசின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னா தலைமை தாங்கினார். அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முகாமில் 160 பயனாளிகளுக்கு 35,03,145 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முகாமில் வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பாக கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் அனைத்து துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி நாடாளுமன்ற உறுப்பினரின் காரை தடுத்து நிறுத்தி கருப்பு கொடி காட்டியவர்களை கைது செய்யக்கோரி அதிமுக மற்றும் பாஜகவினர் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மச்சந்திரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ வீராஞ்சனேய சுவாமி கோயிலில் 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடத்தப்பட்டு இறுதி பூஜைகள் செய்தனர். அதன்படி கணபதி பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனையடுத்து திம்மச்சந்திரம், காரக்குப்பம், நாச்சுக்குப்பம் உள்ளிட்ட 7 கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் பச்சை முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 1008 பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிகலை அறிவியல் கல்லூரியில் 31வது சாலை பாதுகாப்பு வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு சாலைகளை விரிவுபடுத்த முதல்வர் அரும்பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் கரைமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போர்வெல் எந்திர வாகனம் ஆற்றுக்குள் கவிழ்ந்த விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரவனாற்று பாலத்தில் வந்து கொண்டிருந்த போர்வெல் எந்திர வாகனம் எதிர்பாராத விதமாக பாலத்தின் தடுப்பு கட்டையை உடைத்துக் கொண்டு ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. அப்பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டிருந்த காவல்துறையினர் ஓட்டுநரையும் உதவியாளரையும் பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ள பெருவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. இதில் தலைமையாசிரியர் ஞானப்பிரகாசம் பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் வளத்தி காவல் நிலைய ஆய்வாளர் சுபா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் 600 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 103வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றிய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், 3வது முறையாக 2021 ஆண்டும் அதிமுக அரசுதான் ஆட்சிக்கு வரும் என கூறினார். மேலும் 24 மணி நேரமும் மின் இணைப்பு இருக்கின்ற ஒரே மாநிலம் அதிமுக அரசு ஆளும் நமது தமிழகம் என்பதில் பெருமையடைவதாக தெரிவித்தார். ஓசூர் அருகே வனத்துறையினர் தூர்வாரிய குட்டையில் தேங்கிய நீரில் காட்டு யானைகள் ஆனந்த நீராடி மகிழ்ந்தன. அஞ்சட்டி வனப்பகுதியில் வனவிலங்குகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக வனத்துறையினர் சார்பில் ஆங்காங்கே குழிகள் வெட்டப்பட்டு தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கேரட்டி என்னும் இடத்தில் உள்ள குட்டையில் நீரை தேக்கி வைக்கும் விதமாக வனத்துறையினர் சில மாதங்களுக்கு முன்பு குட்டையை ஆழப்படுத்தி தூர்வாரி இருந்தனர். இதில் சேமிக்கப்பட்டிருந்த நீரில் யானை கூட்டம் ஆனந்த நீராடி தாகம் தணித்து சென்றன. கும்பகோணம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சூரியனார் கோவிலில் ரதசப்தமி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சூரியனை மூலவராக கொண்ட ஒரே கோவில் என்பதால் சூரியனார் கோவிலில் ரதசப்தமி விழா விமரிசையாக நடைபெறும்.
பதினோரு நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான சூரிய தேவன் திருக்கல்யாண உற்சவம் வருகிற 30ஆம் தேதி நடைபெறுகிறது. கொடியேற்றத்தையொட்டி சூரிய தேவன் ராஜ அலங்காரத்துடன் உஷாதேவி சாயாதேவி சமேதராக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஈரோடு மாவட்டம் ஆதிரெட்டியூரில் உள்ள மகாசக்தி கோயில் குண்டம் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வாரம் பூச்சாட்டுதலுடன் துவங்கிய இந்த பூஜையில் நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனை காண ஈரோடு மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து கேரளாவுக்கு ரயிலில் கடத்த முயன்ற கஞ்சாவை ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கேரளாவிற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்பட இருப்பதாக ரயில்வே காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து குமரி செல்லும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் பெட்டிகளில் பயணிகளில் இருக்கைக்கு அடியில் சிறு சிறு பொட்டலங்களாக வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.